வந்து வந்து நிக்கிற என்ன சாஞ்சி சாஞ்சி நீ பார்த்து உன்னு சிக்க வைக்கிற அப்பாண்டு கூட பார்க்க மாட்டேன், இந்த வெல்கனை விட்டு தள்ளி விழுத்திடுவேன். டேய் டேய் நான் மாமா காவ் மரியாதையாக்காத, இங்கே பார்த்தா என்ன ஒரு மாமனார் மாதிரி நடந்து கொள்றீங்க. முழங்காலுக்கு மேலே ட்ரௌசர், பாடி தெரிகிற மாதிரி ஒரு டிஷர்ட், மயிருக்கு பெயிண்ட். டேய் ஏன் உனக்கு பிராமியா இருக்கா? அடே இங்கே பாருடா நான் இப்போவும் யூட்டடா யூட். யூத்தா நீங்களே சொல்லுங்க, இந்த ஆளுக்கு இந்த வயசில் இதெல்லாம் தேவையா? டேய் பாரு என்ன பாருடா, இங்க பார், இங்க பார், இங்க பிடிச்சு பார், இதை பார். அடே உன்னை பாருடா, முன்னுக்கு பின்னுக்கு சோறு எல்லாம் பேக்கடா. டே இங்க பார், இது சிக்ஸ் பேக், நீ எல்லாத்தையும் ஒரே பேக்கு போட்டு வச்சிருக்கிற. ஐயோ ஓ மை காட், நீங்க இங்க என்ன செய்யறீங்க ஞாயிற்றுக்கிழமை விடிய காலமா? நான் எக்ஸசைஸ் மேன், எக்ஸசைஸ் யூ நோ. பார் பாடியை பார், எக்ஸசைஸ் செய்ததில் தான் இப்படி உன்ன மாதிரி இப்போவே புட்டும் இடியப்பா மாவிச்சு சாப்பிட்டு கொண்டா நான் இருக்கிறேன். லுக் மேன், இங்கே போய் சொல்ல வேண்டாம், இதில் நின்று அந்த பக்கத்து விட்டு அண்டியை தான் சைட் அடிச்சு நிற்கிறீங்க. டேய் ஐயோ மேன், ஓ மை காட், டேய் நான் இப்போவும் 18-20 வயசு தான். ஓ உண்ட ரேஞ்சுக்கு போய் நீ ஆண்டி அப்பா, ஐ டோன்ட் லைக் ஆண்டி யூ நோ, ஐம் தி ஜூட் மேன். ஐயோ ஐயோ சாலி சாலி, ஏய் மச்சி, அம்மா ஐயோ ஐயோ மச்சி, எப்ப வந்து நீ ரெண்டு நாள் ஆள காணையில எங்க போ நீ? ஐயோ எங்க வாஷிங்டனுக்கு போனா? இன்னும் சமைக்காம பல்கன்ல நின்று டான்ஸ் ஆடிக்கொண்டு பக்கத்து விட்டு அண்டிய சைட் அடிச்சு நிக்குது. இல்ல அந்த அண்டி, அதுவும் அந்த மொக்க அண்டியோட. ஐயோ நீங்களும் வேண்டாம், உங்களோட மகளும் வேண்டாம், இந்த வீடே வேண்டாம் என்று வீட்டை விட்டு போயிருவேன். நீங்களும் இந்த நேரத்துல பெல் அடிக்கிற தம்பி வாங்க தம்பி. வணக்கம். நீங்கள் தானே அந்த மசாலா மோன் மகன்? நீங்கள் என்ன? அவரே தான், அவரே தான். என்ன தம்பி கல்யாண வீடு எதையுமா? கல்யாண வீடு இல்ல, காட் கொண்டு வந்த நீங்களோ? நான் காட் ஒண்ணு கொண்டு வரவேல, அப்பாட்ட ரெஸ்ட் ஒன்னாண்டுக்கு சாப்பிட வந்த நீங்க, அதுக்கு காசு வேண்ட வந்தான், பில் காட்ட போனதுக்கு காசு வேண்ட போனான். அப்பாண்ட ரெஸ்டாரண்ட், ஓ நீங்க தானே அந்த சோறு தோசை இடியப்பம்? நோ தம்பி நோ, நீங்க வீடு மாறி வந்துட்டீங்க. நான் ஒல்லி என்ன பாருங்க, நான் ஒரே பிச்சா பேக்கர் துரும் இதுகள்லாம் சாப்பிட்றேன். நான் சோத்தை சாப்பிட்டு நோ வாண்டி, நீங்க வீடு மாறி வந்துட்டீங்க, நான் அங்கெல்லாம் வந்து சாப்பிட்றேன். இல்லை அண்ணா, நீங்க என்ன சாப்பிட்டு எனக்கு பிரச்சனை இல்லை, அட்ரஸ்ல உங்களோட பேர் தான் போட்டிருக்கு இந்த பில்ல பாருங்க. ஆட்டோ பாவீங்களா தம்பி,
தின்னப்போ உங்களோட அந்த வீட்டு கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, லைட் பில்லு, கார் பில்லு எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்தீங்களோ? அண்ணா அண்ணா இங்க இவங்க ரெண்டு பேர், இவங்க ரெண்டு பேரும் தான் மூக்க முட்டை சாப்பிட்டு தண்ணி மடிச்சுட்டு காருக்கு காரோட இல்லாம டாக்ஸிக்கு காசு வேண்டிட்டு போனவங்க. பத்தாக்குறைக்கு மணிக்கூடு தந்துட்டு போனவங்க காசு கட்ட இல்லாம. மணிக்கூடு? ஐயோ தம்பி, என் ரடோ மணிக்கூட போ. ஐயோ, என் 50 வயசு பிறந்த நாளுக்கு என் மனசி வாங்கி தந்தவள், ஆனா வாங்கி தந்தவள் போய் சேர்ந்துட்டாள். ஆனால் இந்த மணிக்கூட்ட தேடி நான் பட்ட பாடு இதொண்டுதான் என்னட்ட கிடக்குது. 3-4 நாளா நெத்திரை இல்லை, இதை வச்சே தண்ணி அடிச்சவங்க. சரி, உங்களுக்கு மணிக்கூடு கிடைச்சிட்டு அப்பா அந்த கடை ஏற்கனவே கடன்ல தான் ஓடுது, நீங்க காசை தாங்க. அந்த அந்த கட்டையா வெள்ளியா இருக்கிறார் அந்த அந்த ஆளால ரெஸ்டாரண்ட் ஓட இல்ல, சும்மா கத்தி கொண்டு டைலாக் பேசிக்கொண்டு இருக்கிற ஆக்களையும் வெளியால துரத்திட்டார். அவன் அந்த 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 நம்ம அந்த நீண்ட அந்த கோயில துளஞ்சவன் மாதிரி திரியறான். அவனே அவனே தான் பிள்ளையார், பிள்ளையார் மாதிரி இருக்கிற அவனே தான். நினைச்ச நான் என்ன தம்பி செய்தவன்? பே அட்டகாசம் டைலாக் ஏதோ சுப்பிரமணிய. யார்டா அந்த சுப்பிரமணிய? என்ன ஒரு டைலாக் சொன்ன, என்ன டைலாக் சொன்னது இல்லங்க. கட்டையில போற வயசுல போடுறான்டா எனக்கு சட்டம், அவனுக்கு வைக்கிறேன்டா கொலை திட்டம், தண்டனக்கா தண்டனக்காண்டு கத்தி கத்தியே கொண்டே இருந்தவன் இவன். அதுக்கெல்லாம் தண்டனக்காண்டு ராஜேந்திரா ஸ்டைல் போற அட்ட மகனே. தம்பி, இவனை வச்சு கொண்டு நாங்கள் படுற பாடு இருக்கேயா, எந்த சோகத்தை நீ கொஞ்சம் கேளையா. யார் அதை விடுங்க, யார் அந்த சுப்பிரமணிய? ஐயோ, அது ஏன் கேட்கிறேடா? அந்த சுப்பிரமணி நான் தான். கிளிய வளர்த்து பூனை என்ற கையில கொடுத்த மாதிரி என் புள்ளைய தூக்கி கொடுத்தான். ஐயோ, வீட்டுக்குள்ள இருந்த என்ன போட்டு படுத்துற பாடையா. ஐயோ, இந்த காசுக்கு இப்ப நான் எங்க போறது? எனக்கு தெரியாது, நான் வந்த நேரம் சரியில்லை போல. நீங்க முத அவங்க ரெண்டு பேரும் கவனிச்சுட்டு நான் நாளைக்கு வரேன், காசு ரெடியா இருக்கணும். ஓகேயா தம்பி? உங்களுடைய சோகத்தை கேட்க வரையில நான் போயிட்டு வரேன், வருவேனா? ஐயோ, எந்த சோகத்தை கேட்க கூட யாரும் இல்லையே. டேய் டேய், இங்க வாடா. என்ன தெரியும், வரமாட்டாங்க இவங்கள், வரமாட்டாங்க. வந்து இன்றைக்கு நான் செய்யறேன் வேலை, இன்றைக்கு நான் செய்யறேன் வேலை. டேய் போருங்கடா. டேய், உங்களுக்கு இந்த இதெல்லாம் மவனே. டேய், இருக்கிறது எல்லாத்தையும் இந்த செய்யறேன் வேலை போர். அபியல் இந்த வயதும் மாக்களும் கட்டி வச்சு. தம்பி, எங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை உங்களோட ஒரே செத்த விடா போச்சு மனுஷருக்கு, மாமனுக்கு மருமனுக்கும் வேற வேலை இல்லை. இப்ப என்ன பிரச்சனை? நீங்க கீழே நின்று நித்ரோல விடுவீங்களா? நித்ரோல விடுறீங்களா? தம்பி, நீ முதல் மேல வா, பெல்கனில அங்க கீழே ஆக்கல அன்னைக்கு நான் மேல வந்து கதைக்கிறேன். சிவனே என்று நேற்று டின்னர்ல அக்ஷன் போட்டுக்கிட்டு பெலன்னேன வாங்கி எரப்போத்துல அடிச்சுட்டு படுத்தா, படுக்க விடுறீங்களா மனுஷர? அந்த படுக்க விடுறீங்களா? நான் பேசாம இருக்கிறேன்னா அந்த மிச்சத்தை என்னட்டா பேந்து பாரு, நான் பேசாம போய் படுக்கிறேன். ஐயோ, எனக்கு இன்றைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இந்த ஏரியால நித்திர கொள்ள எல்லாமே இருக்கு உங்கள் ரெண்டு பேராலையும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒரே செத்த வீடு, ஒரே சத்தம் போடுறதும் கத்துறதும் கூவுறதும் மேலாத ஐயா. எனக்கு இன்றைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சா. வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வந்துட்டியா? கண்ணால் கண்டு. ஓ, இவர் ஒபாமா, இவர் புஷ், ரெண்டு பேரும் கண்டு சந்திச்சு கதைக்கினோம். ரெண்டு ஓசி மவனே, எனக்கு இன்றைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ஒன்றில் நான் இந்த இடத்தை விட்டு போகணும், இல்லாட்டிக்கு நீங்கள் இந்த இடத்தை விட்டு போகணும். அண்ணன், இவன் வீட்டோடைய மாப்பிள்ளையாக இருக்கிறான், இவனை வச்சு நான் என்ன செய்யறது? நீங்க தானே கேட்ட, நீங்க வீட்டோட மாப்பிள்ளை வேணும், வீட்டோட மாப்பிள்ளை வேணும் என்று. அதான் நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன். வீட்டோட மாப்பிள்ளை என்று சொல்லி சொன்னால் வேலைக்கு போயிட்டு வந்து எங்களோட எல்லாம் சேர்ந்து கூட்டு குடும்பமா இருக்கவனும், சும்மா இங்க அந்த பிரேம்ல தொங்குற சி அந்த அந்த ஆணில தொங்குற படம் மாதிரி தொங்கி கொண்டு வீட்டுக்கு இருந்து கொண்டு மவனே ஓசியில தின்னு வண்டிய பெறா. திரும்பாத திரும்பாத முன்னுக்கு வண்டிய பெற, பின்னுக்கு பேந்து பாப்போம். இங்க பாத்தியா, இன்னொரு வேலைக்கு தானே போய் சொல்றேன். இங்க நானும் 3 கிழமையா
எனக்கு ஒரு கட்டில் வாங்கி தாங்கோ, கட்டில் வாங்கி தாங்கோன்னு கேட்குறேன். என் பழைய கட்டில் உடைஞ்சிட்டு. சரி, அந்த கட்டிலையாவது வாங்கி கொடுங்க, நானாவது நிம்மதியாக படுக்கிறேன். எந்த கட்டில கூட நான் நிம்மதியாக நித்திர கொள்ளலாம் இருக்கு உங்களால. தம்பி, நீ சொன்ன நம்ப மாட்டே. இவன் கல்யாணம் கட்டி 6 மாசம் ஆயிட்டு, 3 கட்டில் வாங்கி கொடுத்துருக்கிறான். 3 கட்டில் வாங்கி கொடுத்துருக்கிறான். கல்யாணம் கட்டி 6 மாசத்துல 3 கட்டில? நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. இந்த டோக்கும் இங்க வா டோக், இந்த நாயும் சேர்ந்து ரெஸ்லிங் பார்த்துட்டு கட்டில விழுந்தீங்க. பாருங்க பாருங்க, அப்ப இதுகளை வீட்டுல வச்சுக்கொண்டு பெத்தானா செத்தானான்னு இங்க காட்டுக்க வராத, கிட்ட வராத. சரி சரி, நான் காய்ச்சி கொண்டிருக்கிறேன். உங்களால எந்த இல்ல முடிஞ்சது ராத்திரி இந்த வீட்டுல என்ன தெரியுமா பிரச்சனை? நான் எப்ப இந்த உடுப்பை துவச்சு காய போட்டாலும் இந்த ஆள் உடனே ஓடி போய் இந்த ஜட்டி எடுத்துக்கொண்டு தான் போட்டோண்டு தெரியுது. இன்னொரு மானம் கிட்ட வேலை இது. நான் எத்தனையோ மாமியார் மருமகள் பிரச்சனையை பார்த்திருக்கிறேன், ஆனா மாமனார் மருமகன் பிரச்சனை இந்த அளவுக்கு போகும். 25 வருஷம் நாங்கள் இனம் கட்டி 1 கட்டில தான் நான் படுத்தோடு பின்னான். நாய்க்கு 3 கட்டில் வாங்கி கொடுத்தனா. ஹலோ ஹலோ, ஓ வாஸ் ப்ராப்ளம் தமிழை இம்மர் ப்ராப்ளம் இம்மர் ப்ராப்ளம் வாஸ் இஸ் லாஸ் ஹியர் வாஸ் லாஸ். ஏ ஏரம்ப மூத்தி, வீட்டுக்கு பெல் இருக்குது, நீ என்ன தட்டிட்டு வா. ரூயிக் ரூயிக், உனக்கு என்ன தட்டிட்டு எங்க வீட்டுக்குள்ள வந்து நீட்டு பிரச்சனை உடக்குற. தீச தமிழை இம்மர் ப்ராப்ளம் இம்மர் ப்ராப்ளம் இம்மர் ப்ராப்ளம் ஓ தாஸ் திங்கர் ரைஸ் திங்கர் இம்மர் வாஸ்து கோகர் இம்மர் ஹியர் இப்பின் ஹவுஸ் வாதி அந்தர லோய்த்து தீச லோய்த்து இம்மர் அல்ல மீர் ரைக்லாம் மீர் வாஸ் மாக. அண்ணே, நீங்க தமிழ், நான் தமிழ், ஏன் அண்ணே இப்படி கத்தி? வாஸ் தமிழ் தமிழ் தமிழை இம்மர் ப்ராப்ளம் வாஸ் மாக அல்ல ரைக்லாம் மீர். தம்பி, பிள்ளையார் மாதிரி இருந்து கொண்டு தும்பி கையத்தான் காண இல்ல, மெச்சம் எல்லாம் இருக்குது என்ன. ஹலோ, தோ வாஸ் வாஸ் தூ கோகனா தோத்த ஃபிஷ் வாஸ் திஸ் தாஸ் ஆ கருவாடு ஊ தாஸ் திங்க விதா மோரே கோபத்தம் பத்தங்க சுவித்த லைட் பத்தங்க. இவன் எங்க ஆப்பிரிக்காவில இருந்து வந்தவன? டேய் தமிழடா நீ, கவுஸ் பாத்தி ஆனவன உனக்கு என்ன கொம்பு முளைச்சிட்டு? ஹலோ ஹலோ, ஈ கிம் ப்ராப்ளம் வாஸ் மாகனிக் வாஸ் லாஸ் தூ என்ன problem problem mine house all the lot the problem wo problem wo wohnen sie mine house wohnen wo ihre haus ihre straße bitte ihre mine house ja wo deine haus mine house adresse ja adresse ich sage moment ich komme gleich aber sofort kommen na bitte sofort kommen adresse bitte bitte adresse ja polizei kommen du puller ja aufpass alle kommen na ja 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 puller sari ellam sari santosham thane ஒன்றும் வேண்டாம் எனக்கு, ஒன்றும் வேண்டாம், குடும்பம் வேண்டாம், பிள்ளை வேண்டாம், ஃபேமிலி வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம், நான் பலிக்கிறேன், நான் பலிக்கிறேன். சூட்கேஸோட எல்லாம் பலிக்கிட்டு எனக்கு குடும்பம் வேண்டாம், ஒன்றும் ஒருத்தருமே வேண்டாம், எனக்கு இருக்கிறாள்,
மரியா இப்பதான் டிவோர்ஸ் அவளுக்கு ஓகே ஆகி போன கிழமை சரி வந்துட்டது. அவளும் ஃப்ரீ, நானும் ஃப்ரீ, நாங்கள் ஃப்ரீயா இருக்க போறோம். குட் பாய். எங்களை கரைச்சல் கொடுக்காயங்க. என்ஜாயா இருக்கணும் வாழ்க்கையில. இது என்ன கொடுமை அப்பா? ஓ மை காட், என்ன கொடுமை! என்னடா இது? மதுரைக்கு வந்து நன்றி, நன்றி. மிக அருமையாக அழகாக அந்த நாடகத்தை தந்தார்கள். அது மட்டுமல்லாது அரங்கு நிறைந்த சிரிப்புடன் மகிழ்ச்சி மகிழ்த்திருந்தார்கள். எங்கே தயவு செய்து வாருங்கள். திரு சிவரூஜன், எங்கே உங்களுடைய கரவசத்தின் மத்தியில் வரவேற்றுக் கொள்ளுங்கள். சிவரூஜன், யாரு சிவரூஜன்? நீங்கள் நூயா? நன்றி, நன்றி, நன்றி. நீங்கள்தான் இந்த கதையை எழுதினீங்களா, அல்லது யார் எழுதியது? அதாவது மாமியார் மருமகள் பிரச்சனை என்றத அடிக்கடி பார்ப்போம், கேள்விப்படுவோம். அப்போ அந்த மாமியார் மருமகளை மாமனார் மருமகன் என்று இருந்தால் இப்படி இருக்குமென்ற ஒரு கற்பனை வந்தது. அந்த கற்பனையை வச்சு ஏதோ எழுத தொடங்கினான். எழுத தொடங்கிட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பழகுவோம் பண்ணிட்டு, பிறகு ஒவ்வொருத்தரும் தங்களோட புத்தாக்க முயற்சியில் ஒவ்வொரு சிந்தனையை தந்து அந்த சிந்தனை மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு கதை தான் இது. உங்களுக்கு நான் ஒரு உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு கைதட்டு இவரை கொடுங்க. இவர் ஒரு தற்பெருமை இல்லாத ஒருவர். சின்னமலை குழுவில் கொம்புரன் சாமி நாடகத்தை யார் எழுதினாண்டு கேட்டால் நான் இல்லை, எல்லாம் சேர்ந்து. இன்றைக்கும் அப்படித்தான் தற்பெருமை இல்லாமல் இருக்கீங்க சார். நன்றி. இதோ அதை தொடர்ந்து வரதன். வரதன் ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகமானவர். மாறுதடம், ரமணனின் மாறுதடம் திரைப்படத்தில் நடித்தவர். நல்லா டச்சு காய்ச்சார். அதை தொடர்ந்து சாய், நகைச்சுவை, எனக்கு பிடித்த நகைச்சுவை நடிகர் சாயி அவர்கள். அதை தொடர்ந்து சிறி, யாரையா? ஹரி, ஹரி. யார் அந்த ஹரி? ஓகே. அவரை தொடர்ந்து மது. எங்கே உங்களுக்கு கரவசத்தை வழங்கிக் கொள்ளுங்கள். மது யாரு? ஓகே. இவர்கள் இவரும் அந்த அவர் அவருடைய எஸ்சி. இவர்கள் சிறந்த உதைபந்தாட்ட விளையாட்டு வீரர்கள். பூட் ஆஃப் லிட்டில் ஸ்டார் விளையாட்டுக் கழகத்தின் முன்னணி விளையாட்டு வீரர்கள். இவர்களை நான் அடிக்கடி மைதானத்தில் கண்டுகொள்வேன். ஜசி, அவர்களுக்கு உங்களுடைய கரவசத்தை வழங்கிக் கொள்ளுங்கள். இவர்களை கௌரவப்படுத்த திரு சுரேஷ் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றோம். சுரேஷ், திரு சந்தவராசா, தமிழர் 24.com, திரு தாஸ், திரு பட்டிமன்ற நடுவர் திரு சிறி, வருமான வரி பத்திர நிரப்புதல் காப்புறுதி ஆலோசகர் திரு திவா, அறிவிப்பாளர் மட்டுமல்லாது லைகா நிறுவனத்தின் ஒருவர் திரு ஜீவா அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றோம். வருகிறது வந்து இந்த கலைஞர்களுக்கு அந்த கௌரவத்தை வழங்கிக் கொள்ளும். திரு சுரேஷ் அவர்களுக்கு எங்களுடைய சுயிஸ்ராக்கம் கரோக்கு இசைக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிதனை கூறிக்கொள்கிறோம். எங்களுடைய விளம்பரத்தை முகநூல் மூலம் தெரியப்படுத்தி இன்று பல பேர் இருப்பதற்கு அவரும் ஒரு காரணம். அதுபோன்று திரு சந்தவராயணன் அவர்களுக்கும் சுயிஸ்ராக்கம் கரோக்கு இசைக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிதனை கூறிக்கொள்கின்றோம். அங்கே திரு சுரேஷ் அவர்கள் கௌரவப்படுத்துகின்றார். அதனைத் தொடர்ந்து திரு சந்தவராயணன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து திரு திவா அவர்கள் அந்த கௌரவத்தை வழங்குகின்றார். அதனைத் தொடர்ந்து பட்டிமன்ற நடுவர் திரு சிறியண்ணன் அவர்கள். டென்மார்க்கில் ஒரு சிறப்பு பேச்சாளராக இருந்து இங்கு அழகாக அந்த பட்டிமன்றம் இன்றும் கூட பாசல் மாநகரில் இவர்கள் பட்டிமன்றத்தை நடத்திவிட்டு வந்து வருகின்றார்கள். அதே போன்று இவர்கள் ஒரே நாளில் இரண்டு இடங்களில் நாடகத்தை போட்ட பெருமைக்குரியவர்கள் நீங்கள். அதைத் தொடர்ந்து திரு சாயி அவர்களை தமிழன் 24.com திரு தாஸ் அவர்கள் கௌரவப்படுத்துகின்றார். மது அவர்களை திரு ஜீவா அவர்கள் ஜீவன் அவர்கள் அந்த கௌரவத்தை வழங்குகின்றார்.